ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை ஹோம் அண்ட் லிவிங். இன்னைக்கு ப்ரோட்டீன் ரிச்சாக ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இந்த ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு ஒரு கப்பு பச்சைப்பயிறு, கால் கப்பு அரிசி வேணும். ரெண்டுத்தையும் வந்து 5 hours ஊற வச்சுக்கலாம் தண்ணியில். அதுக்கப்புறம் அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து அரைச்சிடலாம். இந்த மாவு அரைச்ச உடனே இமீடியட்டாக தோசை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்படி யூஸ் பண்ணலைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஏன்னா இது புளிச்சா நல்லா இருக்காது. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி இது கூட வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பருப்பாக இல்லாமல் முழு பயிராக நம்ம வந்து அரைச்சி தோசை ஊற்றுறதுனால இதில் இருக்கிற ஃபுல் நியூட்ரிஷன் கண்டென்ட் வந்து நமக்கு இந்த தோசையில் கிடைக்கும். இந்த பயிரை ஊற வைக்கிறதுனால இன்னொன்று வந்து சீக்கிரமாக இது புளிக்க ஆரம்பிச்சிரும், அதனால தான் வந்து இமீடியட்டாக போட சொல்கிறோம். இந்த தோசை ஊற்றிட்டு இது மேலே கொஞ்சம் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நல்லா கிறிஸ்பியாக வரணுன்னா என்ன பண்ணணுங்கிற டிப்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நான் வெயிட் லாஸ் பண்ணணும், டயட்டில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிட்லாம். ஏன்னா இதில் ஹோல் கிரெயின் போட்டிருக்கிறதுனால நம்ம பாடிக்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடச்சிரும். நம்ம டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ஃபில்லிங்கான தோசையாக பண்ணி இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி இது. இதே மாதிரி ஃபுல் கிரெயின் தோசையில் கொள்ளு தோசையும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூட இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பைஸியாக வேணும்னா ஆனியன்ஸோட பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அப்படி எதுவுமே வேண்டாம், எனக்கு பிளெயினாக வேணும் அப்படின்னு நினச்சா பிளெயினாக கூட இந்த தோசையை சாப்பிட்லாம். இந்த பெசரட்டு இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் 1 1/4 pounds அரிசிக்கு பதிலாக 1/2 pounds அரிசி, அதாவது 1 cup 1/2 cup அரிசி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தோசை ரெடி, சர்வ் பண்ணிடலாம். இது கூட தேங்காய் சட்னி இல்லைன்னா அல்லம் பச்சடி, அதாவது இஞ்சி சட்னி பண்ணி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். And do not forget to share it with your friends and family. See you in another interesting video. Until then, bye-bye.